சன் டிவியில் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சுந்தரி சீரியலோட ஹீரோயின் தான் கேப்ரியலா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து கொரோனாவால் இவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ கொரோனா பாசிட்டிவ் வந்ததுனால இவங்க வந்து அவங்களே வந்து ஐசோலேட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங்க்கும் அவங்களால கலந்துக்க முடியல. ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கவே செய்யாது. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு புது பட வாய்ப்பும் கிடச்சிருக்கு, அதாவது N4 அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துச்சு. ஸோ அந்த குட் நியூஸையும் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கொரோனா பாசிட்டிவ் வந்து அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கொரோனா அஃபெக்ட் ஆச்சு, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய யூடியூப் சேனல் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க, அதாவது உயிருக்கு போராடுற நிலமையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இனிமேல் சுந்தரி சீரியல் வராது, இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரூமர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுற விதமாக இவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொரோனாலேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறனால இவங்க வந்து ஷூட்டிங்க்கு வந்து இப்போ கலந்துக்கல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கடையில் உங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு வேறு வந்திருக்கு. எல்லாருக்குமே வணக்கம், கேபி பேசுகிறேன். ரீசெண்டாகவே வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராமில் நான் போட்டிருந்தேன், எனக்கு நான் வந்து சரி வீடியோவை போட்டால் இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோவை போடுறேன். எனக்கு அதுன்னா கொரோனாவுக்கு உயிருக்கில் நான் போகிறேன்ல, எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்தது. நான் என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டேன், உடம்ப பார்த்துக்கிட்டாச்சு. டாக்டர் முக்கியமாக சொன்னது என்னென்னா நல்லா சாப்பிட சொல்லி ஸ்டீம் பிடிக்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை. அதுவே 14 நாள் வந்து பயங்கரமாக தலைவலிக்கும், ஃபீவர் பயங்கரமாக வரும், இந்த கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போக்கி பயப்படாமல் நான் கடந்துடணும், ஏன்னா மனுஷனை ஒரு ஆட்டு ஆட்டு தான் போகுது இந்த கொரோனாங்கிற ஒரு உடம்புக்குள்ளே வந்தால். ஆனால் அந்த நேரத்தில் பயப்படாமல் இது சரியாயிடும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம். நான் நல்லா தான் இருக்கேன், உயிருக்கெலாம் போகிறல்ல. ஸோ தலைப்பெலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க. மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருங்க சரியா.